மூச்சப்பயணம் இன்றைய தியானத்தின் தலைப்பு சத்தம் கேட்கும் ஆடு. என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். மார்க்கு 1:17. 2001 செப்டம்பர் 11 தீவிரவாதிகளால் கடத்தப்பட்ட விமானம் அமெரிக்காவில் உள்ள பென்டகனில் மோதிய போது அநேக மக்கள் அந்த கட்டிடத்தின் உள்ளே இருந்தனர். அவர்கள் அந்த விமானம் மோதியதால் உண்டான பயங்கரமான புகை மண்டலத்திற்குள் சிக்கி புகை அவர்கள் கண்களை மறைத்தபடியால் வெளியே வர முடியாமல் மிகவும் அவதிக்குள்ளாயினர். மூச்சுவிட முடியாமல் திணறினர். அப்போது ஐசக் ஹிப்பி என்னும் போலீஸ் அதிகாரி உள்ளே ஓடி உயிரோடு மக்கள் இருக்கின்றனரா என்று தேடினார். உள்ளே இருக்கும் நிலவரத்தை கண்டவுடன் சற்று வெளியே வந்து என் சத்தத்தை கேட்டு அந்த சத்தத்தை பின்தொடர்ந்து வாருங்கள் என திரும்ப திரும்ப உரத்த சத்தத்தோடே கூறிக்கொண்டே இருந்தார். அவருடைய அந்த சத்தத்தை கேட்டு அநேகர் வெளியே வந்து உயிர் தப்பினர். மீன் பிடித்து கொண்டிருந்த பேதுருவும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கிற போது இயேசு அவர்களை கண்டு என் பின்னே வாருங்கள் என அழைத்தார். இயேசு கிறிஸ்து அவர்களை அழைத்தவுடன் அவர்கள் வலைகளை படகை விட்டு அவருடைய வார்த்தைகளுக்கு அப்படியே கீழ்ப்படிந்து அவர் பின் சென்றார்கள். இயேசுவும் அவர்களை தன்னோடு வைத்து பழக்குவித்து கற்றுக் கொடுத்து மிகப்பெரிய வல்லமையுள்ள ஊழியர்களாக மாற்றி ஊழிய பாதையில் பயன்படுத்தியதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இதை கேட்கின்றதான பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் அநேகர் பாவத்திலும் சாபத்திலும் இருந்து வெளியே வர முடியாதபடி கோடிக்கணக்கான மக்கள் தவித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரையும் நோக்கி இயேசுவானவர் என் பின்னே வாருங்கள் என்று தினந்தோறும் ஒவ்வொரு நிமிடமும் அழைத்து கொண்டே இருக்கிறார். நிலையில்லாத இந்த உலகத்தில் திக்கு தெரியாமல் வாழ வழியின்றி சினிமா நடிகர்களை அரசியல்வாதிகளை பின்பற்றி ஏமாந்து நிற்கும் ஜனங்களை பார்த்து இயேசு கிறிஸ்து கூறுகிறார் என் பின்னே வாருங்கள் என்று. மெய்ப்பனின் குரலை கேட்டு அவன் பின் செல்லும் ஆட்டை போல அவர் சத்தம் கேட்டு அவரது அடிச்சுவடுகளை பின்பற்றுவோர் பாதுகாக்கப்படுவர், பாக்கியவான்களாயிருப்பர். அவருடைய சத்தத்தை கேட்கும் மாடுகளாக இன்றே அவருக்கு பின் செல்வோம். அநேகரையும் அவருக்கு பின் செல்லுபவர்களாக மாற்றுவோம்.